ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெறும் ஒரு ஸ்பூன் நெய்யை வச்சு ரொம்பவே சுலபமான மெத்தடில் வந்து எப்படி வந்து மில்க் மைசூர் கீ மைசூர் பாக் தான் வந்து செய்கிறதுன்னு நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட், எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் அப்புறம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது போல் எப்போவுமே வந்து எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் போகிறதுக்காக எனக்கும் வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காகத்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் பொருட்கள்லாம் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருட்களையும் வந்து அளந்துக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து எல்லா பொருட்களையும் வந்து அளந்துக்கோங்க. நான் வந்து அந்த கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பால் 3 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு கூட நான் 10 ரூபாய் பாக்கெட் பால் பாக்கெட் இருக்குல்ல, அது பவுடர் பாக்கெட், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது மூணுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அளந்து வச்சுருக்கோம்ல ஆயில், அதுலேருந்து 1 கப் அளவு மட்டும் ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம கரைச்சி செய்யும் போது தான் நம்ம மைசூர் பாக் வந்து கிண்டும் போது ஈஸியாக வரும், இல்லைனா வந்து கட்டி கட்டியாக வந்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு ஆயில் மட்டும் ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எந்த கப்பால் நீங்கள் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்டையும் வந்து அளந்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு நல்லா அடி கனமான பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கிண்டுறதுக்கு வந்து சரியாக இருக்கும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நான் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் அளந்த அதே கப்பால் தான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டையும் அளக்குறேன். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் அளவு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இது வந்து 1 கம்பி பதம் வந்து வரணும். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரம் வந்து 1 கம்பி பதம் வந்துடும். அதாவது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து 1 கம்பி பதம் வந்துடும். அடுப்பு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ 1 பதம் கம்பி பதம் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து கரெக்டான வந்து பதம். இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா மைசூர் பாக்கு வந்து ஹார்டாயிரும். அதனால் கவனமாக இந்த பதத்தில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு வந்து இதோட மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில கொஞ்சமாக வச்சுக்கோங்க. கொச்சிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கடல் மாவு வந்து நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் வந்து திக்காகிருக்கு 5 மினிட்ஸில். இப்போ இதில் நம்ம பாக்கி இருக்க ஆயில் வந்து வச்சுருந்தோம்ல, அளந்து வச்சுருந்தோம்ல அந்த 2 கப் ஆயில், அதையே வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம வந்து கிளறி கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்தோன்னா அது வந்து இப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஆயில் வந்து நல்லா வந்து இந்த கடல் மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் வந்து நம்ம ஆயில் சேர்க்கணும். இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். மொத்தமாக வந்து ஆயிலை வந்து சேர்த்துடக்கூடாது. இது வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து ரெடி ஆகிரும், திக்காகி வந்துடும். இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்க கடைசி பேட்ச் ஆயிலையும் வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு கடையில் வாங்குறத விடவும் பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து கடைசி நேரத்தில், அதாவது நம்ம இறக்க போகிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பாக்கெட் நெய், 10 ரூபாய் பாக்கெட் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக வந்து 1 ஸ்பூன் தான் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம நெய் மைசூர் பாக்குக்கு வந்து நல்ல வந்து ஒரு நெய் மணத்தை கொடுக்கும். இது வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும்.
இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த பதத்தில் தான் நம்ம மைசூர் பாக்கு வந்து இறக்கணும். இதே வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் வந்து நல்லா வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்கள் மேலே, இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இதை பார்த்துக்கங்க, இப்படி திருப்பி போட்டால் மேலே வந்து நுரை நுரையாக இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ தான் வந்து நீங்கள் மைசூர் பாக்கை வந்து இறக்கணும். நீங்கள் கரெக்டான ஸ்டேஜில் இறக்குனா தான் மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா வந்து ஹார்டாயிரும். இப்போ வந்து ஒரு ட்ரேயில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மைசூர் பாக்கை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 தடவை வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வந்து 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து செட் ஆகி வரட்டும். 2 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். நல்லா சூப்பராக வந்து நம்ம மைசூர் பாக்கு வந்து செட் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் நம்ம ட்ரேலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மைசூர் பாக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அதனால் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. கடையில் வாங்குறது போலவே அப்படியே டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் அப்படியே இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து டார்க் ப்ரௌனில், மேலே வந்து லைட் கலரில் சூப்பராக வந்து நம்மளுக்கு மைசூர் பாக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இது அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கமே, நெய் வாடை இருக்குமான்னு நினைக்காதீங்க. பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக அப்படியே இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொன்ன ஆயில் அளவில் வந்து 1/4 பாகம் வந்து நீங்கள் ஆயிலும் 1/4 வாசி வந்து நீங்கள் நெய்யும் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்தான். ஆனால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து செஞ்சாலும் அந்த நெய்யோட மனம் வந்து அந்த மைசூர் பாக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன அளவுகளில், நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான மைசூர் பாக் வந்து கடையில் வாங்குறது போலவே அப்படியே வந்து நம்ம வீட்டில் செய்யலாம். நீங்கள் வந்து இது வீட்டில் செஞ்சிங்கன்னு யார்ட்டையாவது கொடுத்தா கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.